பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், கேம்ல அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரால முடியலன்னு தெரிஞ்சதும் நீங்க அவருக்காக விட்டு கொடுத்துட்டீங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்கிட்ட போய் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. வேற வழி இல்ல சார் உங்களுக்கு, ஒத்துக்கோங்க. ஆமா, நான் விட்டு தான் கொடுத்தேன். இப்ப அதுக்கு என்ன? அப்புறம் ஏன் சார் அதை மறைக்கிறீங்க? மறைக்காம உண்மையை சொல்ல சொல்றியா? அவன் எனக்கு வேண்டாதவன், வேண்டாதவனாவே இருந்துட்டு போட்டுமே. சரி, வேண்டாதவருக்கு எதுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்க அத சொல்லுங்க. பாவோன்னு விட்டு கொடுத்தேன். அவங்க குடும்பத்து ஆளுங்க ஏற்கனவே ரெண்டு கேம்ல தோத்துட்டாங்க. அதுக்காக தான் போனா போதுன்னு இந்த கேம்ல அவங்களுக்கு விட்டு கொடுத்தேன். சார், நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். நீங்க எப்படி அவருக்காக விட்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரிதான் சார் உங்க ஃப்ரெண்டும் உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அவன் என் ஃப்ரெண்ட் இல்லம்மா. என்ன விட்டு கொடுத்தான்னு சொல்ற? அவன் என்ன விட்டு கொடுத்தான்? கரும்புடைக்கிற போட்டியில யார் ஜெயிச்சதா நினைக்கிறீங்க? நான் தான். அதுதான் இல்ல, சத்யமூர்த்தி சார் தான் ஜெயிச்சாரு. நான் தான் முதல்ல உடைச்சேன். இல்ல சார், உங்களுக்கு முன்னாடி அவர் கரும்ப உடைச்சிட்டாரு. ஆனா அவரை நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அத சொல்லாம மறைச்சிட்டாரு. நானும் அவர்கிட்ட இதே மாதிரி போய் கேட்டேன். அவரும் உங்களை மாதிரிதான் விட்டு கொடுத்தேன்னு சொன்னாரு. இத வேற யாருக்கிட்டயும் சொல்லாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். நான் வரேன் சார். அம்மா, சிதம்பரம் சாரே சத்யமூர்த்தி சாருக்காக விட்டு கொடுத்ததா சொன்னாரு. அத வர யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நிஜமாவா சொல்ற? கேம் புருஷன் என் அண்ணனுக்கு விட்டு கொடுத்தாரா? ஆமாமா, அவங்களுக்குள்ளயும் இந்த பாசம் எல்லாம் இருக்கு. அத வெளிக்காட்டிக்காம நம்ம கிட்ட மறைச்சு சீன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் என்னவா? நாமளும் சொந்த பந்தங்களோட சகஜமா பேசி சந்தோஷமா இருப்போம்ல? அது எப்படி ரேவதி ஒத்துப்பாரு? ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பல வருஷத்து பகை அவரு எப்படி ஒரே பொங்கல்ல ஒத்துக்குவாரு? நாமளும் பல வருஷமா அவர் மனசு மாறு மாறுன்னு காத்துக்கிட்டுதான் இருக்கோம். காத்துக்கிட்டு இல்ல, பயந்துகிட்டு இருந்தீங்க. ஏதோ மீனா வந்ததுனால ரெண்டு குடும்பத்து ஆளுங்கள ஒரே வீட்டுல இருக்க வச்சிருக்கா. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்திருக்கா. மீனா, என் புருஷனுக்காக என் அண்ணன் விட்டு கொடுத்தாருன்னு கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி என் புருஷனும் என் அண்ணனுக்காக விட்டு கொடுத்து அதையும் என் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பகையும் குறையும் இல்ல. ஏ அறவே காடு, நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டது ஏற்கனவே நடந்துருச்சு. என்னமா சொல்ற? இங்க பாரு, கரும்பு போட்டியில உன் புருஷன் தான் உன் அண்ணனுக்கு விட்டு கொடுத்திருக்காரு. அப்படியா? இது நமக்கு தெரியாம போச்சு. அதையும் மீனா தான் கண்டுபிடிச்சு அதை என் மருமகன் கிட்ட கேட்டு அவரும் ஒத்துக்கிட்டதா என்கிட்ட வந்து சொன்னா. என்னத்த சொல்றீங்க? ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இது பாருங்க, விட்டு கொடுத்துட்டவங்கள கை கொடுத்துக்க வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. எனக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரையுமே சுமூகமா பேச வச்சுட்டாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துரும். ஆத்தா, மீனா சொல்ற மாதிரி அப்படியே நடக்கணும். அதுக்கு நீதான் ஆத்தா ஒரு வழி காட்டணும். என்ன யோசிக்கிறாருன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கேன். ஏண்டா பூச்சி அண்ணே,
இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர விடாம பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. அங்க நீங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேராம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ரெண்டு குடும்பமும் கேம் சேர வச்சு ஒண்ணு சேர்த்துருவாங்க போல இருக்க. அத கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடான்ற. பாட்டி சொல்லு மீனா, அப்பப்ப குடும்பமா ஒன்னா இருக்கிறத இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடத்தி அவங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கணும் பாட்டி. அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பகையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். பகை மறைஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஓ ஆத்தா, என் வேண்டதுல நீதான் நிறைவேற்றி வைக்கணும். நிச்சயம் நிறைவேறும் பாட்டி. அத்த எல்லாரும் விளையாண்டு ரொம்ப டயர்டா இருப்பாங்க, எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துருவோமா? அம்மா, அவங்க மனசு மாற ஆரம்பிச்சுட்டாங்களான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? என்ன டெஸ்ட்? அத தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவசரப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச பொங்கலை தனித்தனியாலாம் குடுத்துறாதீங்க, எல்லாருக்கும் மொத்தமா கொடுங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்து பொங்கல் மட்டும்தான் வேணும்னு சொல்லாம ரெண்டு பேரும் செஞ்ச பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இவங்க மனசு மாற போதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி மீனா. ஏய் ரேவதி, மீனா சொன்ன மாதிரியே பொங்கலை கொடுத்துருவோமா? சரி சரி. என்ன வழி வேணும்? வழி கேக்கலடா, இவங்க ரெண்டு பெரிய திரும்ப சண்டைக்காரங்களை ஆக்கறதுக்கு வழி கேக்குறேன். அக்கா பொங்கல் கொடுக்கா, உங்க பொங்கல் வேணா எனக்கு, நாங்க அக்காட்டி வாங்கிக்கிறேன். என்ன நீங்க ஏன் கிட்ட போய் வழி கேக்குறீங்க? அப்பப்போ ஊரை கெடுக்கிறதுக்குன்னு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லுவீங்க. அந்த ரெண்டு குடும்பத்திலயும் சண்டை முட்டி வருது, நீங்க தானே, அது ஒரு பெரிய விஷயமா? அண்ணே, இதெல்லாம் உனக்கு சக்கர புகழ் சாப்பிடுற மாதிரி இல்ல? ஐடியா கிடைச்சிடுச்சு, கிடைச்சிச்சா? நீ வா. சரிண்ணா. சாமி பிரசாதம் யா வேணான்னு சொல்லக்கூடாது, வாங்கியா.